ஹாய் யோஸ் நீங்கள் எடிட்டோரியலில் ஃபஸ்ட் டைம் டாப்பிங் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபுடர் ஜால்ட். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, அதாவது ரிசல்ட் வந்திருக்கும் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டோட ரிசல்ட்டு. அதை பற்றி தான் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கன்விக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க. அதாவது லாலு பிரசாத் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிய ஜனதாதள் லீடராக இருந்தார். இப்போ இவர் இருந்த ஒரு பீரியட் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்ததில்லை, இது 20 வருஷமாக நடந்துருக்கிற ஒரு சிபிஐ கேஸு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1997 வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் நடக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஃபோர்டாக அந்த கேஸ் நடந்துருக்கிற ஒரு பீரியட்லேயே மறுபடியும் அடுத்த ஒரு ஊழல் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்பேக்காக ஒரே இன்சிடென்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு நடந்தது ஒரு இடத்துலையும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேசஸ். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ்குள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக போக தேவையில்லை. ஃபர்டாக இப்போ இது சிபிஐயோட ஒன் ஆஃப் த மைக்ரெண்ட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று எடுக்கலாம் ஃபர்டாக. அப்புறம் தோத்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2G கேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வி கேசஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்சி கேசஸ் இந்த மாதிரி 2-3 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதாவது சிபிஐயோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டேபிளைசேஷன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ட்டாக நீங்கள் ஒரு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் சிபிஐஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எவர் இயர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இன் த நேம்ஸ் ஆஃப் இன்டிசென்சி, அதாவது பார்த்திங்கன்னா இன்டீசென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் இல்லாமல் அந்த ஒரு அர்த்தம் தான். இது வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆட்ஸு, டிவியில் வர ஆட்ஸுக்கு, அதை பற்றியே இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இப்போ ஃபர்ட்டாக December 11 வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், ஓகேங்களா, இவங்க சைட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் படி வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ் வந்து காலையில் 6 to வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் காண்டம் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஆர்டரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. இப்போ ஃபார் எல்லா டிவி சேனல்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இதில் இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இதை நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபார் ஹெட் இந்த டிவி ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் அந்த கம்பெனியோட விளம்பரத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறதா. இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெண்ட்டாக இந்த ரெகுலேட்டிங் வேவை வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆட் பேசிக் ஒரு டோட்டல் வியூ ஆஃப் ஆடை வந்து கேன்சலிங் பண்ணுறதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வியூஸ் ஆஃப் ஆடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணும் ஓகேங்களா அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபார் சில்ட்ரன்ஸ் தான் பெரிய லெவலில் வந்து பாதிப்படைகிறாங்க இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து டிவியில் வர்றது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து இந்த ஆட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது பகலில் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ட்டாக சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற இதில் அந்த சில்ட்ரன்ஸோட கேட்டகரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வேரி ஆகுது, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 17 இயர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்போது இந்த வார்டு பார்த்திங்கன்னா ஆட் ப்ரொடிக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு செப்பரேட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆடை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணும். இன்டிசென்சி ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கேட்டகரைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃப்ளூயிடில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டீடெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ட்டாக ஏன்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இம்பார்ட்டண்ட் தான். ஃபர்ட்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மற்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தூண்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதையாகவும், அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சீரீசஸ் எங்களை நிறையா சீரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில வரதில்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற வயலன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவேர்னஸ் கிரியேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்போ கரண்ட்டில் வந்து இது வந்து தேவை, அட்வர்டைஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிற விதத்தில் இவர் சொல்லியிருக்காரு. பட் அதை வந்து ரெகுலேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ரெகுலேட் பண்ணுற வே ஆஃப் ரெகுலேட்டிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா?
இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிஷன். அதாவது இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும், சீஸ் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இப்போ அதில் அது நடந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிஷன் எப்படி நடந்துச்சு, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் ரிலேட்டட் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். இப்போ அப் டு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற அந்த இஷ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சொத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்செடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வே ஆஃப் மெத்தடிங்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. உருது லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து பாகிஸ்தானஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணாங்க, அவங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உருது லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த லாங்குவேஜ் பேஸ்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன்ஸ் வந்து ஹியூஜ் லெவல்ஸில் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுற விதமாகவும் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபார்டாக அதுக்கப்புறம் ட்ரேடு இந்த ட்ரேட் பேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆன ஒரு சுச்சுவேஷனில் பங்களாதேஷ் அப்படின்னு மாறின அந்த ஒரு ப்ரீடம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் பேரியர்ஸ் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பெரிய லெவல் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கருத்து பாகிஸ்தானோட கருத்து, அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சார்க் மீட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அவாய்ட் பண்ணுது. ஏன் அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம், அது ஓகேங்களா. பட் ஃபார் ஐட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் மீட்டிங் அதை பிம்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியே ஆகணும் ஒரு ஜென்ரேஷன். ஏன்னா இதில் ஒன்று விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்வர்டாக கொண்டு வந்தே ஆகணும். பிம்ஸ்டிக் ஆகட்டும், பிபின் ஓகேங்களா, இந்தியன் ஓஷன் இருக்கிற ரீஜன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் ஜென்ரேஷன் பண்ணி ஆகணும் ட்ரேட் ரிலேஷன் ஃபேக்டர்ஸில். இப்போ ஃபார்ட்டாக அது பட் இருந்தாலும் சார்க் மீட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பெருமையாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப் டு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலவிட்டுருக்கு இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் இல்லை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இப்போது இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ ஃபார்ட்டாக இந்தியாவோட இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்தியாவோட ஃபாரின் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபாரின் ரிலேஷன்ஸ் எந்த ஒரு ப்ரீடாமெண்ட்டில் இருக்குது, ஃபாரின் ரிலேஷன்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடாமெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் குரூப் ஏஷியன் குரூப்ஸ் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஏசியன் குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுக்கும் ஏசியன் குரூப்ஸ்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்தியன் குரூப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் குரூப்ஸில் இருக்கானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி, அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போது இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிய வர வேண்டியது ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அலோனிசிஸ் த சொல்யூஷன், அதாவது இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டாக ஏர் பொல்யூஷன் டேக்கிள் பண்ணுற வேக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வந்து ஒரு ப்யூரிஃபைடு சொல்யூஷனாக இருக்காது அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த ஆத்தரை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மோர் ஓவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏர் பொல்யூஷனை காம்பேக்ட் பண்ணுறக்கும். ஏன்னா ஏர் பொல்யூஷன் வந்து ஹியூஜ் லெவலில் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கு, இப்போ டெல்லி ஆகட்டும் நிறையா பிளேசஸ்லேயே ஆகட்டும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஆகும், லங்ஸ் ப்ராப்ளம் உள்ள கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20% ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வே ஃபைண்டிங் வே ஃபார்வர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதுக்கு வந்து டெக்னாலஜி ஒரு ஃபேக்டராக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வரலாம். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீன்ஸில் எழுதணும், நெகட்டிவ் சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. இப்போ பாசிட்டிவ் சைட்ஸ் பற்றி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடாமெண்டாக நெகட்டிவ் சைட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் அந்த கார் வச்சுருக்க ப்ரொபோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டுருக்கு. இப்போது மார்க்கெட்டிங் அந்த ஒரு ஃபேக்டர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் கம்பெனி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேனோ கார் ஆகட்டும், அவங்க வந்து என்ன ஒரு நினச்சாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அப்போ ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஜென்ரேஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஜாஸ்தியாகும். இப்போ இந்த ஒரு ஃபேக்டர்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கிடையாது விற்கும், மக்களுக்கு அஃபோர்டபுளாக ஒரு கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். இது மாதிரி மார்க்கெட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் கார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார் ஆகட்டும் ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள்ஸ்
அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ வந்து ஃபியூயல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், ஃபியூயலாக பெட்ரோலியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், இப்போது நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இல்லைன்னா ரினியூவபிள் சோலார் பேனல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கல்ஸை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகலாம். இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூஜ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஓவராக டேக் ஓவர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் B3 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டு B4 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இனிஷ் அதுக்கப்புறம் நம்ம B5 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா B6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைட்ஸ். நம்ம B4லேருந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். ஏன்னா அப்புறம் B5 போனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேஷன் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக B6 போச்சுன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் ஆக்சிலரேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைட் இருக்கிறப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம பேட்டரி கார்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பேட்டரி ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் லேக்கிங் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அந்த அது பேட்டரி ப்ரொடக்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லேக்காக தான் இருக்குது. அதுக்காக ஜென்ரேஷன் ஆகட்டும் அதோட இப்போ நீங்கள் நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபார் ஹெட் பையர்ஸாக தான் இருக்கோம். எப்போ மேக்கர்ஸ் ஆகிறோமோ அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியமாக யூஸ் பண்ண முடியும். பையர்ஸாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பி நம்ம கார்ஸ் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லேக்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஃபார்வர்டாக நம்ம வந்து ரினியூவபிள் சோர்ஸ் காட்டும் பேட்டரி ஸ்டோரேஜ் ஒரு கெப்பாசிட்டி அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாறினா கூட அந்த இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமெண்ட்டாக ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கார் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த எடிட்டோரியலில் இப்போ இதோட ப்ரொபோசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்குது. என்னென்னா இப்போ பொல்யூஷன் இப்போ 1950 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் 1950 அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அங்கே அப்போ வந்து ஒரு 10 லட்சம் கார் ஒரு 5 லட்சம் கார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிறது. அதோட கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ ஃபோர்ட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் காராக மாறும், அதுக்கப்புறம் 10 லட்சம் காராக மாறிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நம்ம கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கார் இருக்குங்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடமெண்ட்டாக ஹைக்காக போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி கார் 30 கோடி கார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது ரொம்ப கம்மி தான். இப்போ ஃபார்ட்டாக இது மூலமாக ப்ரொடக்ஷன் ஆகிற பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம்ட்டாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃபார்ட்டாக இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டே இருக்கோம். பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உருவாக்கிட்டே போயிட்டுருக்கோம். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா காரோட டெவலப்மெண்ட்ஸ்னால வந்து கார் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி மூலமாக கிடையாது அப்படிங்கிறத இந்த எடிட்டோரியலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொல்யூஷன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஃபார்வர்டாக மோரவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பீக்கில் இருக்குது. அதாவது ஏன்னா அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் போய் ஒரு கார் வாங்குறது வந்து ஒரு ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கிறப்போ ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய ஈஸியான ப்ராசஸ்ஸு. ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஃபுல் இதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். பட் ஆனால் நீங்கள் கார் வாங்கி அங்கே ஓட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப்ஸு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்கிற ரெகுலேஷன்ஸ் அப்படி அந்த ஏன்னா ஒரு கார் வாங்கணும்னா அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாதமாச்சும் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா லேண்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து அங்கேனா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிடும். கார் வாங்குறத பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் மேக்கிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குது. ஏன்னா அங்கே பெரும்பான்மையாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2025க்கு அப்புறம் 2030க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க 80% மக்கள். ஆனால் இனி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை வந்து 90%க்கு விட அதிகமாக கொண்டு போகணும். 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 90% அந்த டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணும். 90% பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணும். அவங்க வந்து கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இண்டிவிஜுவல் கார்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவல் கார்ஸ்க்கு வந்து எப்போ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பப்ளிக்
கூட அஃபர்மேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிஸ்மேட்ச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பீங்க, பட் உங்களுக்கு இந்த பஸ் இனிஷியல் டைமிங்லேயோ வரலையோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் டெவலப் ஆச்சுனாலோ, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மேஜர் ஃபேக்டருக்காக தான் வந்து நம்ம வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸாக மாறுவோம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கி நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு. பப்ளிக்லேயே எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் காரில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேயே கிடச்சிச்சு அப்படின்னா, இதை வந்து பெரும்பான்மையாக அவாய்ட் பண்ண நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் காரு போகணுன்னா நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் போயிடலாம். அதுவே வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நீங்கள் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிட்டா முடியாது. நீங்கள் பஸ்க்காக போகணும், அஃபரட்டாக நீங்கள் பஸ்க்காக வெயிட் பண்ணணும், அது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல தான் நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து கம்மி பண்ணுறதுனா அட்ட டைமில் கம்மி பண்ண முடியாது. பட் ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரைவேட் கன்சப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்காக எந்த ஒரு ஸ்கீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அலர்ட் பண்ணல. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சைட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அடுத்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி போயிட்டாங்க. பட் அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணாலே பெரும்பான்மையான பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும், டிராஃபிக்ஸும் பெரிய லெவலில் கம்மியாகும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கில் தான் இப்போ ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக காசு வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் டெவலப் பண்ணால் ரோடுகள் தேவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டே தான் இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜாஸ்தி பண்ணுறோமோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்ஸ் ஆகட்டும், ஒன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கம்மியாகும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி சைட்ஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. அதோட ரிவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற இதுவும் ஒரு டெக்னாலஜி சைட்ஸ் தான். இம்ப்ரூவ் பண்ணுற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு முன்னுரிமை தரல. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டியூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்டாக இப்போ இது பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. அதுதான், அது மட்டும் இல்லாமல் கிரிமினலைசேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஏர் பொல்யூஷன்ஸை காசு பண்ணுறது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ஏர் பொல்யூஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், அது அந்த ஒரு சீசனபிள் ஏர் பொல்யூஷன்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது அக்டோபர் கரெக்டாக அந்த பீரியடில் நார்த் வெஸ்டர்ன் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஸ் வர்றது, அது ஃபுல்லாக அங்கே இருக்கிற பஞ்சாப் சைடில் இருக்கிற ரெசிடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் டேக் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக அது சீசனபிள் பொல்யூஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இப்போ இந்த சீசனபிள் பொல்யூஷன்ஸாக மாறுற ஒரு டைமிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்போ ஃபர்ட்டாக இப்போ இது இனிஷியல் ஸ்டேஜஸ், இப்போ ஒரு 5 வருஷமாக இது நடந்துருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடமினன்ட்டாக இப்போ அது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸாக இருக்கிறது. இன்னும் இப்போ கொஞ்சம் சாரி இது கிளைமேட்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது டே டு டே ரிப்போர்ட் மாதிரி டே டு டே பொல்யூஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிடும். இப்போ இதை கம்மி பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் அங்கே இருக்கிற வேரியஸ் ஃபேக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பித்தாலே பொல்யூஷன்ஸை கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறது லெவலில் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மோரோவர் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்ததான் வேறு என்னென்னா இப்போ இதில் வந்து ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஏருக்கும் வாட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் பொல்யூட்டட் வாட்டர் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ப்யூரிஃபை வாட்டர் தேவைன்னா நீங்கள் வாட்டர் ப்யூரிஃபை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். அவர் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் ஒரு க்ளீன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டர்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்குது இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்யூரிஃபைடு ஏர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது, சோசியல் இ கமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அது இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அதை டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற விஷயத்தில் இது கூட டே டு டே வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏரை வந்து டே டு டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் லேக்கிங் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டு டைம் பீரியடில் தேவைப்படுறது. பட் இது வந்து ஏர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இது எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற ஒரு இதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து புவர் அப்புறம் ரிச் அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகாது. அப்போ இதுக்கு வந்து நம்ம பார்த்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.